ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொத்தைக்கு வந்தாச்சு. இந்த பொத்தையில் என்னென்ன இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம் பாருங்க. இதை தான் வந்து சுற்றி சுற்றி இப்போ பார்க்கலாம், என்னென்ன இது எப்படி இருக்குது, பொத்துக்குள்ளே ஏதாவது இருக்குதா வாங்குதா. வாங்க இப்போ ஆராய்ச்சி பண்ண போகலாம், உள்ள என்னென்ன இருக்குன்ட்டு வாங்க பார்ப்போம், போகலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து பொத்தை வந்து வருஷ கணக்காக இருக்கான், நம்ம இப்போ தான் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் வெளியே வரல அந்தளவுக்கு. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அதனால வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம், வாங்க வீடியோவில் போவோம். நீங்கள் இப்போ 2-3 பொத்தையை ஏறி வந்தோம், கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ஆளை உட்காந்துருக்கோம், நாயம் வாக்கிங் வந்துச்சு, அப்படியே சும்மா பின்னாடியே வருது. சரி அப்படியே சுற்றி பார்க்கலாம், சுற்றி காமிக்கலான்னு வந்தோம். வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உள்ளே பெரிய பெரிய பாம்புலாம் இருக்குன்னு நினைக்கேன். பாம்பு ஆமைகள் எல்லாம் வாழுது. வாங்க, ஏன்னா பாம்பு சட்டை இல்லை கிடந்துச்சு, எடுக்க முடியல. வாங்க போவோம், உள்ளே போய் சந்திக்கலாம். வாங்க பார்த்தீங்கன்னா இது உள்ளோடி போவோம். வாங்க பார்க்கலாம், பாறைலாம் எப்படி இருக்குது பாருங்க. இது எல்லாம் பழங்காலத்துலேருந்தே இந்த பாறை வளர்ந்துருக்குண்டு. பார்த்தீங்கன்னா இவங்க தாத்தா சொல்லுவாங்க, சோசப் தாத்தா வந்து பழங்காலத்துலேயே வளர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் இன்றைக்கி வந்து பார்க்க வந்திருக்கோம் நாங்கள். வாங்க போவோம். பயில வேறு செருப்பு போடலை, செருப்பு போடாமல் வந்திருக்காள். ஏன்னா செருப்பு போடாமல் வந்தானோன்னா அப்படி வாக்கிங் போயிட்டு. பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து வந்தோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 குளம் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா குத்தை கூட்டிருக்காங்களா, அவ்வளோ பெரிய குளம்னோடனே மீன் பிடிக்க விட முடிக்காங்க. சரி அப்போ வர்ற வழியில் இந்த பொத்தையை பார்த்தோம். சரி பொத்தைக்குள்ளே இறங்கி பார்ப்போம் அப்படின்னு இறங்கி பார்க்குறோம். வாங்க இதெல்லாம் சேஃப்டியாக போனோம், குழவி கடந்தெல்லாம் இருக்கோம். அடர்ந்த காடு இல்லை, என்னென்ன இருக்கோன்னு இப்போ சொல்ல முடியாது. வாங்க பார்க்கலாம், பெரிய பெரிய பாம்பு சட்டெல்லாம் கிடக்குது, பார்த்தாலே பயமாக இருக்குது. வாங்க பார்ப்போம். அவ்வளோ கல்லியாக இருக்குது, பார்த்தீங்கன்னா அவ்வளோ கல்லி கல்லி புதராக இருக்குது. பெரிய இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தேனும் இருக்கும், இங்கே மலை தேன் கூட இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தேனெல்லாம் இல்லை, தென்படுதா அப்படின்ட்டு பாறையா இருக்கு. உள்ள போறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வாங்க அவ்வளோ பாறையா இருக்கு, அந்த சைடு போவோம். வெயில் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி பாத்தீங்கன்னா வாங்க இந்த பொத்த பாறைக்குள்ள போவோம். கேமராமேனால வர முடியல, செருப்பு போடல, காலை சூடு தாங்க முடியல. அதான் சொல்றேன்ல, மீன் பிடிக்கலான்னு வந்த ப்ரோக்ராம் மாறி இந்த பொத்த தென்பட்டதால பொத்தக்குள்ள ஓடி போறோம். ரொம்ப கடிசலான பொத்த இருந்துச்சேன். வாங்க வாங்க, அவ்வளோ நெரிசல், முள்ளுலாம் கிழிக்குது. இருந்தாலும் நம்ம வெற்றி பாதையை நோக்கி போவோம், நிச்சயம் வெற்றி உண்டு. அங்க போகலாம். இப்ப பொத்தையில பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணுமே வந்து குழவிலாம் இருக்கும் ஏரியால அதிகமா, ஏன்னா இது வந்து அடர்ந்தா இருக்கிறதுனால பெரிய பெரிய குழவி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்க போவோம், பாம்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பெரிய பொந்து மாதிரி இருக்கு. உள்ள இந்த பாறை உள்ள என்ன இருக்கு என்ன இது, சும்மா பாறை தான் வளர்ந்து வளர்ந்து இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒன்றும் வந்து இப்போ நம்ம கண்ணில் எதுவும் எத்துப்படலை இப்போதைக்கு. அதனால வந்து இது உள்ள சும்மா பாறை தான் இருக்கு. இங்கே காமி வெறும் பாறை தான், ஒரே ஒரு மரம் தான் இருக்கு, ஒரு கல்லியும் இருக்கு. சரி இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. இனிமே வந்து மழை காலம் வந்தால் எதுவும் வந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க நம்ம வந்து இனிமே அப்படியே அந்த சைடு போய் வெயில் ஓவர் ஆயிட்டு அப்படியே கிளம்புவோம், ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டு ஹீட்டில் நிற்க முடியல. சரி அந்த சைடு போயிட்டு அப்படி போகலாம் வீட்டுக்கு. வாங்க வாங்க போவோம். வாங்க இந்த பாறை மேலோடி ஏறிடலாம், பார்த்து சேஃப்டியாக தான் ஏறணும். பார்த்தீங்கன்னா எப்படியாவது அப்படியே பிடிச்சி ஏறி மேலே வந்துடலாம் பாருங்க. இப்போ நம்ம வந்து வெற்றி
இலக்கை வந்து இப்படியே வெற்றி பெற்றாச்சு, மேல வந்தாச்சு. வந்து பாத்தீங்கன்னா இதான் பாதை எல்லாம் இருக்கு, தோட்டம்லாம் இருக்கு பாருங்க. இதான் நம்ம ஏரியா எப்படி இருக்கு பாருங்க, சுத்தி சுத்தி ஊரா இருக்கு. நம்ம ஊர் சரியான லாங்கு பாத்தீங்கன்னா, சரியான காடு, சுத்தி காடா தான் இருக்கு, குளம் இருக்கு. அது வந்து ஆறு நினைக்கிறேன், ஆனா போகுது ஆறு. ஆமா அது ஆறு. எல்லாம் பார்த்தாச்சு பாருங்க, இதான் பொத்தை எல்லாம் நம்ம ஏரியா பொத்தையா இருக்கு. சரி வாங்க பாத்தீங்கன்னா, சொன்ன மாதிரி பாம்பு சட்டை நம்மளுக்கு கிடைச்சிட்டு பாருங்க பாத்தீங்களா. இதுலலாம் பாம்பு அதிகமா, பாம்பு எலி பாத்தீங்கன்னா, வேற வந்து ஆமை இதெல்லாம் ரொம்ப வாழும் பாருங்க. பாம்பு சட்டை கிடக்கு. இது வந்து உள்ள வந்து சேஃப்டியா இருக்கும். எப்ப பாத்தீங்கன்னா, உள்ள வந்து எந்த மழை தண்ணி வெயில் படாம இருக்கும், அதனால உள்ளே இருக்கிறதுனால வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி இத பொத்து எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப வந்து மழை பெஞ்சா தேன் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப தேன் எதுவுமே இல்ல, அதுதான் தேன் கூட நாங்க வந்தோம், தேனும் இல்ல. சரி இப்ப அடுத்து பொத்த லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. இத கூட பாத்துருவோம் ஏதாவது தேன் இருக்கா கல்லில அப்படின்ட்டு. கல்லில எல்லாம் தேனை வைக்கும், அதிக அளவு கள்ளி இருக்கிறதுனால கள்ளி காரையில தேனும் இருக்க வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க தேனும் இல்ல, ஒன்னும் இல்ல. அந்த இது உள்ள ஏதாவது இருக்கா வாங்க பாக்கலாம். போறதே இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான ஏரியா, நம்ம போறோம்ட்டு யாரும் எடுக்காண்டா, ரிஸ்க் எடுக்காண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா அவ்வளவு முள்ளு செடியா இருக்கு உள்ள எல்லாம் உள்ளலாம். தேன் எதுவும் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. சரி வாங்க அப்படியே பொத்தை விட்டு வெளியே போயிடலாம். வாங்க போகலாம். இப்ப வந்து இந்த பொத்தையை விட்டு இப்ப கடக்க போறோம், பொத்தை முடிய போகுது. வாங்க பொத்தை விட்டு. அவ்வளோ அவ்வளோ கார செடி தான் இருக்கு, காரைய கள்ளி என்ன இருக்கு. வாங்க வாங்க, இது உள்ள ஏதாவது இருக்குதான்ட்டு உள்ள போய் பார்ப்போம். இது வந்து கத்தாழை, இதெல்லாம் வந்து இப்படி ஷார்ப்பா இருக்கும், இது குத்திரும் அப்படி நல்லா கூர்மையா இருக்கும். இது வந்து வேலி சைடுல நட்டு வைப்பாங்க, அதனால ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். சரி இது வந்து காரை வெடுத்தட காரம்பாங்க, சரியான காரை, நல்ல ஸ்டாங் கம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். வாங்க இல்ல போயிடலாம். கேமராமேன் வேற ரொம்ப கஷ்டப்படுவாரு. எப்பா இணல் நல்ல நம்மளுக்கு இப்போதைக்கு சரியான இணல் கிடைச்சிக்கிட்டு, சூப்பர் இணல், கல்லி இணல் அருமையா இருக்கு, பாறைக்கு இருக்கும் கூலிங்கா இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க வேற வேற வழி கூட இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆகிட்டு இப்படி போயிடலாமா பார்க்கலாம். வாங்க போயிடலாம். இதோடய கேமராமேன் வந்தா ஈஸியா இருக்கும். இதெல்லாம் வந்துரு போயிடலாம். பாத்தீங்கன்னா இப்போ அந்தளோடு சுத்தி எடுத்து வந்தாச்சு. நம்ம நாயெல்லாம் எங்கேயோ இணல்ல படுத்துட்டு வந்துட்டு, ரொம்ப வெயிலுங்க, ரொம்ப ஹீட்டு, எல்லாம் நாக்க தள்ளுது. ஹீட்டில் செத்து போகும் நினைக்கேன், நாக்க தள்ளி. சரியான வெயில் நம்ம காட்டில். சரி வாங்க இப்படி வெளியே போய் பார்க்கலாம், இன்னொரு நாள் பார்ப்போம். வாங்க கிளம்பிடலாம். வாங்க அப்போ முள்ளுலாம் இருக்கு, இதெல்லாம் சேஃப்டியாக தான் போனோம். ஆ வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா இது ஈச்ச மரமும் வளர்ந்து நிற்குது. ஈச்ச மரம் இந்த மழை சீசன்ல காய்க்கும். இது பாத்தீங்கன்னா காஞ்சி நல்லா பழுத்து காஞ்சி போய் கிடக்குது. அவ்வளோ பாருங்க, இதுதான் ஈச்ச மரம். நம்ம ஏரியாவில் ஏகப்பட்ட ஈச்ச மரம் இருக்கு, சுத்தி இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா அடர்ந்த இது உள்ளதான் நிற்கும், அப்படி வளரும். ஏகப்பட்டது விழுந்து விழுந்து பக்கத்துல விழுந்து விழுந்து முளைச்சிருக்கு. நான் அங்கே கொத்து கொத்தா ஈச்ச மரம் இருக்கு, சுத்தி ஈச்ச மரம் தான், பெரிய பெரிய புதரு. இது பாத்தீங்கன்னா புலாத்தி மரம். இதெல்லாம் வந்து சரியான உடம்புக்கு சேர்த்து சின்ன பிள்ளைங்கள நல்லா பறிச்சு சாப்பிடுவோம். இதெல்லாம் வந்து அந்தந்த சீசனுக்கு காய்க்கக்கூடிய பழம் தான். பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே இல்லை. இப்போ சீசனை வந்து கோடை காலமானோன்னா சீசனும் இல்லை, மழை டைம்ல இதெல்லாம் காய்க்கக்கூடியது. பாருங்க ஈச்ச மரம் எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஷார்ப்பா குத்தம், குத்துனா குத்துன மாதிரி தான் இருக்கும். எல்லாம் கொலைலாம் காய்ச்சிட்டு ஈச்சம் கொலை. சரி வாங்க கிளம்பிடுவோம்.